திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சி தான். இப்போ ராகு பகவான் ரிஷப வீட்டிலிருந்து மேஷ வீட்டிற்கும், அதே போல் கேது பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலா ராசிக்கும் வர்றாங்க. இப்போ இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ராகு கேதுக்கள் அப்படின்னா சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸாக சுற்றக்கூடிய கிரகங்கள், நேர்முறையாக இல்லாமல் எதிர்முறையில் சுற்றக்கூடிய இந்த கிரகங்களை நாம் கையாள்வது என்பது ஒரு கடினமான விஷயமே அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராகு கேதுக்கள் இப்போ மேஷத்துலேயும், அதே மாதிரி உங்களுக்கு கேது வந்து துலாத்தில் இருக்கார், இந்த ரெண்டு கட்டத்துலேயும் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. சந்திரன் இருப்பார், சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை, அந்த கிரகத்தினுடைய தன்மைகளையும் அந்த கிரகத்தினுடைய பலன்களையும் இவங்க வந்து புளிஞ்சு எடுக்காமல் போகிறதே கிடையாது. ஒரு அவமானத்தையும் ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம அந்த கிரகத்தை வந்து அவங்க விடுறதில்லை. அப்போது அந்த கிரகத்தை தொடும் பொழுது அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துக்கு எந்த மாதிரி இருக்குதோ, என்ன பலனை கொடுக்கறதுக்காக இருக்குதோ, அது எல்லாமே பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதே போல் இந்த ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொருளையோ ஒரு உயிரையோ இல்லாமல் செய்து விடுவது ராகு. அதே மாதிரி ஒரு பொருளையோ ஒரு உயிரையோ தடை பண்ணக்கூடிய கிரகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேது. அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 1ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம், இதை வந்து கேந்திர திரிகோணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல மற்ற எந்த கிரகங்கள் இருக்கிறாங்களோ அந்த கிரகத்துக்கும் இவங்களுக்கு தொடர்பு ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் இவங்க குறைச்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல நம்ம முழுமையாக எடுத்துக்கணும். ஸோ ராகு கேதுக்கு பயிற்சி அப்படிங்கிறத வந்து நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ராகு நல்லா இருந்துட்டால் பெரிய பாதிப்புகள் கொடுக்கறதில்லை. ஆனால் ராகு கேதுக்கள் கொஞ்சம் சரியில்லாத நிலையில் இருந்துட்டால் அந்த ஜாதகரை கசக்கி புளியாமல் இந்த ராகு கேதுக்கள் விடுறதில்லை. இப்போது நம்ம 12 ராசிகளுக்கும் உண்டான இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி நாம் பார்க்கலாம். இப்போது கும்பராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். கும்பராசிக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துலையும் கேது பகவான் 9ஆம் இடத்துலையும் இருக்காரு. இந்த காலகட்டங்களில் பார்த்துட்டிங்கன்னா ராகு மிகுந்த யோகத்தையும் மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவர் இருக்கார். இப்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சகோதர உறவில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம பொதுவாக எடுத்துக்கணும்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படிங்கிறதையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் தந்தையினுடைய சொத்து பத்துக்கள், பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக ஏற்கனும். ஆனால் அதுவே வந்து ஒரு கண்டமாகவும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சொத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த டைம் வந்து மூவ் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. இந்த டைம் மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது உங்களுடைய தேக பலன்கள் அதிகமாகும். நகை, கோல்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த வருடம் இருக்குது. கடன் கண்டிப்பாக விலகும். திடீர் பண வரவுகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் உறவுகளும், அதாவது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க கிட்ட நல்ல பலனும் இருக்கும், கெட்ட பலனும் இருக்கு. முன்னாடி நல்லவங்களாட்டும் இருப்பாங்க, பின்னாடி தீய செயல்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 1.5 வருஷ காலங்களில் இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்தது உங்களுடைய வம்ச விருத்தி உண்டாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 9ஆம் இடத்துல கேது அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு குருவே கிடைக்கல, நான் வந்து ஒரு படிப்பு படிக்கணும், ஆன்மீகம் சம்மந்தமாக இருக்கலாம், சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், எந்த படிப்பாக இருந்தாலும் எனக்கு ஒரு குரு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுக்கு நல்ல ஒரு குரு அமைஞ்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய, ஒரு வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தது வெளி மாநிலம் சென்று வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். வெளிநாடு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அரசு தொழில் இருக்க
கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் மேற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகள் கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க, அதனால குழந்தைகளிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்கும். தனம் எப்போ போல வந்துகிட்டேதான் இருக்கும். தொழில் விரிவடையும். உங்களுடைய தொழில புதுசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். என்ன இருக்கோ அதை வச்சு செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னவோ அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா இன்பச் சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ராகுக்கேதுகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பெரிய அளவுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துலேருந்து பயங்கர யோகத்தை கொடுக்குறக்கும், கேது பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து ஆன்மீகத்தில் வரக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த வருடம் பார்த்துட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு 100%, 60% நல்ல பலன்களையே இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அன்பர்களே. இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். நமக்கு ராகேதி பயிற்சி சரியில்லை, குரு பயிற்சி சரியில்லை, சனி பயிற்சி சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் வருந்தக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் லக்னம் 5 லக்னாதிபதி 5 அதிபதி 9 அதிபதி வளர்த்திருந்தா பெரிய அளவுக்கு எந்த பயிற்சிகளுமே பாதிப்பு கொடுக்கறதில்ல. அதை நம்ம ஜாதகத்தை முழுமையாக ஆராயும் பொழுது தான் அது என்னங்கிறது நமக்கு தெரியும். இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தை கணிச்சு பார்த்துக்கோங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.